வழங்குவதற்காக டைரக்டர் பா. ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன கேட்டகரி, யாருக்கு அந்த மெடல் அப்படின்றத ஏவியில பார்க்கலாம். Best Director, Mari Selvaraj for Pariyarum Perumal. யதார்த்தத்தையும் வலியையும் தத்ரூபமாக திரையில் காட்டிய செல்லுலாய்ட் சிற்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு பெஸ்ட் டிரெக்டர் பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் மெடலு. இந்த விருதை அளிப்பதில் பிஹைண்ட்வுட்ஸ் பெருமை அடைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த படத்திற்கான ஒரு அங்கீகாரம்? எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த விருதை விட நீலம் ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படமாக பெரியம் அமல் பண்ணேன். பெஸ்ட் ப்ரொடியூசர் அவர் அண்ணன் வாங்கிட்டாரு, அதுதான் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த விருதை இயக்குனர் விருதையுமே ஒரு 12 வருஷம் அஸ்டண்டேட்டராக இருந்துட்டு ஒரு முதல் படத்துக்கே வந்து சிறந்த இயக்குனர் விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறது என்னோடய இயக்குனர் அவருக்கு இல்லை. ஏன்னா அது பெரிய கனவு, என்னையோட கனவை விட அவரோட கனவு இது. அவர் கிட்டத்தட்ட அவர் கையில் வாங்குறது ஒன்று தான், அண்ணன் கையில் வாங்குறது ஒன்று தான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். பரியேறும் பெருமாளுடைய வெற்றின்றது ஒரு மிகப்பெரிய மக்கள் அமைப்பினுடைய வெற்றின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் நீங்கள் சொன்ன விஷயங்கள், இப்போது இந்த படம் வெளியில் சொன்னதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், தாக்கம், அதை பற்றி. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு ரொம்ப கண்டென்ட் வைஸ் எடுக்கும்போது நாம் பண்ணுற தவறுகள் பின்னாடி வரக்கூடிய நம்மளை விட சிறந்த படைப்பாளிகளுக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ ரஞ்சனை சொன்னது அதுதான், நாம் அறகுறையாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி இதை விட வீரியமாக இந்த படத்தை எடுக்க ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசணும், நிறைய இயக்குநர்கள் கனவோடு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கதைகள் எடுத்தால் மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, கவனிக்கப்படாமல் போயிடும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம ரொம்ப மற்றவங்க ஒர்க் பண்ணுறதை விட அதிகமான ஒரு பொறுப்போடு ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு எனக்கு. அதான் அண்ணன்னு சொன்னேன். அப்போது அதுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. இப்போ ரஞ்சித்தன்னு புடிச்சராக இருக்கா அப்படிங்கனால அந்த சுதந்திரம் எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. அந்த சுதந்திரத்தோட ஒரு பொறுப்பையை உணர்ந்து இந்த படத்தை எடுத்தோம். அது எடுத்ததுக்கான காரணம் சமூக உரையாடல், நெருங்கிய உறவுகளுக்குள்ள கூட சாதியை பற்றியான ஒடுக்குமுறை பற்றியான ஒரு உரையாடல் நிச்சயமாக தேவை. நெருங்கிய உறவுகளுக்கு கூட அப்படி மனம் விட்டு பேசக்கூடிய உரையாடலை நிகழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த உரையாடல் நடந்துக்கிட்டே எனக்கு வந்து ஃபோன் கால், இந்த படத்தான வெற்றி, இந்த மக்களோட இது, இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இந்த படம் அப்படிங்கிறது உணர முடியுது. கண்டிப்பாக பிரதர், அண்ட் உங்களையும் கூட ஒரு நெருங்கிய உறவினராக தமிழகமே ஏற்றுக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய நல்ல படைப்புகள் கண்டிப்பாக நம்புகிறோம். என்னோடய டீம், அதாவது பெரியவங்க மாதிரி நிறைய, ஏன்னா பணம் சார்ந்து இயக்கப்பட்ட படம் கிடையாது, ரொம்ப மனம் ரொம்ப அகம் சார்ந்து எல்லாருமே ப்ரொடியூசர்லேருந்து கடைசியாக வேலை பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப இந்த படம் ஏன் எடுக்கிறாங்க, இந்த படம் எடுத்து எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்தவங்க. அதனால் என்னோடய டீம், என்னோடய உதவி இயக்குநர்கள், இப்போ நீலம் ப்ரொடக்ஷனோட டீம், அப்புறம் வந்து படத்தில் வேலை பார்த்த என்னோடய நடிகர்கள், என்னோடய கேமராமேன், எடிட்டர், எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. அண்ட் அந்த ஃபேன்ஸ் பாயிண்ட் வரலையும் ஒரு சின்ன ஹானர் வாக்ஸ்.